என் பேர் பிரதீப் குமார். எனக்கு கரூர் மாவட்டம். மார்ச் 30 எனக்கு ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போது ட்ரீட்மெண்ட்டுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஆனால் அங்கே இருந்த டாக்டர் என்னை முழுசாக பரிசோதிக்காமல் இப்போ ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஒரு வாரம் கழித்து வாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்யலான்னு யோசித்தப்போ என் கூட இருந்த நண்பர் ஒருத்தர் ஆர்த்தோன் ஹாஸ்பிட்டல் பற்றி சொன்னார். அப்புறம் ஆர்த்தோன் ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம்னு முடிவு பண்ணோம். ஆர்த்தோனில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்ந்தேன். அப்போது அங்கே இருந்த டாக்டர் ஸ்ரீ ராமலிங்கம் என்னை சிறந்த முறையில் பரிசோதனை செஞ்சு எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னார். என்னை உள்நோயாளி பிரிவில் அட்மிஷன் செஞ்சாங்க. 2 ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொன்னார். சொன்ன மாதிரியே டாக்டர் சந்தோஷ் அகானத் தலைமையில் சிறப்பான முறையில் ஆப்ரேஷன் முடிஞ்சுது. குறைஞ்ச நாள்லேயே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன். என்னை முழுசாக பரிசோதிச்சுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. நல்ல முறையில் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். 15 ஒரு தடவை வர சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் எல்லா நேரமும் சுத்தமாகவும் நோயாளிகளுக்கு ஏற்ற வகையில் தொந்தரவு இல்லாத மாதிரி அமைதியாக வச்சுருந்தாங்க. கம்மியான செலவில் தரமான சிகிச்சை கொடுத்தாங்க. அங்கே இருந்த எல்லா டாக்டரும் நர்ஸும் சகஜமாக பழகினாங்க. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒவ்வொரு தடவையும் போகிறப்பையும் நல்லா செக் பண்ணாங்க. தரமான சாப்பாடை சரியான நேரத்தில் கொடுத்தாங்க. இப்போ என்னால் காலை ஊனி நடக்க முடியுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்ற ஹாஸ்பிட்டலில் முடியாதுன்னு சொன்னதை கோயம்புத்தூரில் இருக்க ஆர்த்தோன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் செஞ்சு காட்டிட்டாங்க. இனிமேல் எலும்பு சம்மந்தமான எந்த பிரச்சனை வந்தாலும் ஆர்த்தோனுக்கு போங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் கண்டிப்பாக சொல்லுவேன். எனக்கு ஆப்ரேஷன் பண்ண சந்தோஷ் அகானத் டாக்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆப்ரேஷன் நேரத்தில் கூட இருந்த மற்ற டாக்டருக்கும் எல்லா நர்ஸுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் முக்கியமாக ஃபிசியோதெரப்பி பயிற்சி அளித்தவர்களுக்கும் மற்ற ஸ்டாஃப்ஸுக்கும் மனப்பூர்வமாக நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.